ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூழ்கொடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் ஜாய்கின் ஜாய் ஸ்ரீராம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாசாசிரத்தில் இனிய காலை வணக்கம். ஸ்ரீராம் வாசாசிரத்தில் உங்களுக்கு தினமும் சூப்பரான டிப்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும், நிச்சயமாக நீங்கள் பணத்தோடு இருக்கும் பொழுது தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது பணம் ஒரு கண், அதாவது வாழ்க்கையும் ஒரு இது. வாழ்க்கையில் பணமும் மிக முக்கியமான விஷயம், உறவுகளும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். நிச்சயமாக நாம் மனிதனாக இருக்கோம்னா நமக்கு பணமும் தேவை, உறவுகளும் தேவை. அப்போ வாழ்க்கையில் இரண்டு கண்களும் சிறப்பாக இருக்கணும். அப்போ இரண்டு விஷயமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வாஸ்துப்படி வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நிச்சயமாக பெண்கள்லாம் நிறைய கவனிக்கணும். நம்ம இப்போ ஆடி மாதம் பிறந்துருச்சு, நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பணத்தை இருக்கக்கூடிய மிக மிக எளிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும். நம்ம இவ்வளோ நாள் தான் லேட்டாக எழுந்திரிச்சோம், இப்போயாவது நீங்கள் இனிமேல் சீக்கிரம் எழுந்திரிங்க, அதிகாலையில் எழுந்திரிங்க. இப்போ மார்கழி மாதம் எப்படி சீக்கிரம் எழுந்துச்சு நம்ம விளக்கேற்றும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மாதிரி, அது போன்ற பெண்கள்லாம் ஆடி மாதத்தில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிங்க. எழுந்திரிச்சு முதல் என்ன விஷயம் அப்படின்னா, வீட்டில் கோலம் போடுங்க, தண்ணி தெளித்து சாணம் தெளித்து கோலம் போடுங்க. அதாவது சாணத்தை கரைச்சி தெளித்து போடணும். நான் கிராமத்தில் இப்படி தாங்க போட்டுக்கிட்டுருக்கேன், நகரத்தில் இருக்கேங்க, நான் எப்படிங்க போகிறதுனா கண்டிப்பாக கொஞ்சோண்டு சாணத்தை வாங்கி வச்சா போடணும். அப்போ சாணத்தையாவது நீங்கள் கரைச்சி போடுங்க. இப்போ ஈரோடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சாணம் போட்டு அப்படியே சுண்ணாம்பு தடவிடுவாங்க அழகாக நீட்டாக. அப்போ மகாலட்சுமி வரவேற்கக்கூடிய விஷயம், எப்படி கொங்கு பெல்ட்டில் எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ அது மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் சாணம் தெளித்து தான் ஆகணும். பணம் வேணும்னா நான் வாடகை வீட்டில் இருக்கேங்க, சொந்த வீட்டில் இருக்கேங்க அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்ட் இல்லை. நமக்கு பணம் மகாலட்சுமி வேணும்னா கண்டிப்பாக வீட்டில் காத்தாலம் காட்டி அதிகாலையில் சாணம் தெளித்து போடுங்க. அப்போ வாசல் தண்ணி தான் இப்போ தெளிக்க ஆரம்பிச்சிட்டோம். சாணத்தை போடும்பொழுது சாணத்தில் மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதாவது அது மகாலட்சுமியாக நம்ம கும்பிடுறோம். ஏன்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதாவது சாணம் தெளித்து கோலம் போடுங்க. கோலம் போட்டு அந்த பிள்ளையாராக பிடிச்சி அந்த சாணத்தை பிடிச்சி ஒரு பூ வைங்க. அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, மஞ்சள் எடுத்து தெளித்து விடுங்க. மஞ்சள் வந்து மிகப்பெரிய வெற்றிக்குரிய சிம்பிள், அதாவது கிருமி நாசினி ப்ளஸ் சிம்பிள். அப்போ இதெல்லாம் நம்ம பெண்கள்லாம் பார்க்கணும். அப்போ காத்தலங்காட்டி சீக்கிரம் எழுந்திரிக்கணும், இது போன்ற விஷயங்களை செய்யணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஏங்க இது செஞ்சால் எப்படிங்க பணம் வருமா? கண்டிப்பாக வரும். பணத்துக்கும் மிகப்பெரிய விஷயம் இருக்குது. நம்ம பாசிட்டிவாக ஆக போகிறோம், நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக ஆக போகிறோம். பணம் வரும் நினச்சா வரும், கண்டிப்பாக வரும்னு நினச்சா வரும். அப்போ இதை செஞ்சால் வருமா? வரும் 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 கண்டிப்பாக. நம்மள்ட்ட பணத்தை நம்மளை நோக்கி பின்னாடி வரணும், நம்ம பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, பணம் நம்மளை நோக்கி வரணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து எப்படின்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அங்கேயே இந்த ஆளுங்க எல்லாம் வருவாங்க, வீட்டு வாசப்படியிலே வெளியில் செருப்பை கழட்டி போட்டுறது. வரு ஒரு செருப்பு லெஃப்ட் சைடில் கிடக்கும், ஒரு சைடு ரைட் சைடில் கிடக்கும். ராஜநிலைக்கு வெளியில் இந்த செருப்பு கழட்டி போடுறது ரொம்ப விஷயம் இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே வாசப்படிக்கு ராஜநிலைக்கு வெளியில் செருப்பை ஓரமாக கழட்டி போடுங்க. ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாண்டில் காலில் எடுத்து, லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து அதை எடுத்து வச்சுட்டு போங்க. உள்ள அதை மதித்து எடுத்து கையில் எடுத்து வச்சுட்டு போங்க, அதை தொடறது இல்லை நம்மால். அப்போ நம்ம அதுதான் விஷயம். இப்போ நமக்கு உரிய பாதனி, அதாவது பூமி தாய்க்கு மேலே நடக்க போகிற விஷயத்தை நம்ம இதுதான். அப்போ நிறைய பாருங்கள், நம்ம முன்னோர்களில் பழைய காலத்தில் நான் நிறைய கேள்விப்பட்டது உண்டு. நம்ம செருப்புன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அந்த செருப்பால் அடி வாங்கினவங்க மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்காங்க. அதில் ஒரு மிக மிகப்பெரிய மகாலட்சுமி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, உண்மையாக சொல்கிறேன். அப்போ நம்ம செருப்பை பார்த்தோன்னே அப்படி வந்தோன்னே இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்றுன்னு விடாதீங்க தயவுசெய்து. உண்மையாலும் நீங்கள் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக செருப்பை உங்களுடைய கையில் எடுத்து முதல்ல அந்த ஸ்டாண்டில் வைக்க கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. அது முதல் விஷயம். அப்போ ராஜநிலைக்கு வெளியில் ராஜநிலை எப்பொழுதும் சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். நல்லா தொடச்சி மஞ்சள் பொட்டு வச்சு குங்குமம் வச்சு நல்லா நீட்டாக மாவில் கட்டிடுங்க. இப்போ ஏன்னா வர வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, நான் அதற்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையே இந்த வீடியோ போட்டேன் உங்களுக்கு.
அப்போ நீங்கள் தான் இனிமேலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய எளிய வழிமுறையில் செய்யணும். அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சொந்தத்தில் கூட்டுறவங்களும் இருக்காங்க, வீட்டில் வேலைக்காரம்மாவும் இருக்காங்க, நேராக வருவாங்க, விளக்க மரம் கொண்டு வந்து படுக்க போடுவாங்க. விளக்கமாறு மிகப்பெரிய மகாலட்சுமிங்க. அப்போ இந்த விளக்கமாற படுக்க போடக்கூடாது, நிப்பாட்டி வைக்கணும். நேராக கூட்டுறதை கீழ்ப்பகுதியிலையும் கைப்பிடிக்கிறத மேல் பகுதியிலையும் வைக்கணும். இப்போ தான் இதுதான் ப்ரொசீஜர். அதில் நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா நெகட்டிவான ஆள், பாசிட்டிவானா கைப்பிடிக்கிறத மேலே கூட்டுற பகுதியை மேலேயும் கீழே துடைக்கிற பகுதியை கீழே வச்சு தான் நம்ம வைக்கணும். அப்போ இது போன்று தான் நம்ம கூட்டுமார், அதாவது சொல்லக்கூடிய மிகப்பெரிய விளக்க, அதாவது அந்த மாறு மகாலட்சுமி நமக்கு. அதை என்றைக்குமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கு வச்ச நேரங்களில் யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. அந்த கூட்டின பழைய விளக்க மரம் யாராவது கேட்டாங்க நமக்கு வேணும்னு சொல்லி யாருமே தயவுசெய்து கொடுக்காதீங்க. அது கொடுத்தா மிகப்பெரிய விஷயந்தான் நமக்கு. அப்போ இதில் நம்ம கவனம் வேணும். அப்போ நம்ம வீடை கூட்டுறோம், அதுங்காட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் அடுப்பு கடிக்க போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. வீடை கூட்டினா அதை முதல்ல கூட்டி அள்ளி டஸ்ட்பினில் கொண்டு போய் போடணும். அந்த கூட்டின பொருட்களை உடனே டஸ்ட்பினில் அள்ளி போடணும். வீடை பார்த்து அப்படியே பல 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 பலன்னு சுத்தமாக வச்சுருக்கணும். நீட்டாக அந்த மாப் போட்டு தொடச்சி பக்காவாக வச்சுருக்கணும். அப்போ மகாலட்சுமிக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, சுத்தமாக இருக்கிற இடம் சோறு போடும். முன்னோர்கள் சொன்ன பழமொழி. அப்போ இதில் என்னன்னா வாசமாக இருக்கணும். மகாலட்சுமிக்கு பிடிச்ச பன்னீர், ரோஸ், அதை தான் நம்ம பூஜை அறையில் வைக்கணும். தாமரை ரோஸை வைக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பன்னீரை வந்து வீட்டில் தெளிக்கணும். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக வாசமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம நிச்சயமாக நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்துடுவாங்க, வாசம் செய்வாங்க. அப்போ நீங்கள் இன்னும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். கிச்சனில் வீட்டுக்குள்ளே வரீங்க, உங்களுடைய முதல்ல அந்த என்ன வைப்பீங்க, கால் மிதிக்கிறதுக்கு மிதியடி என்ன பேர் சொல்லுங்கள், மேட்டு. எங்கள் ஆளுங்க சொல்லித்தராங்க எங்களுக்கு மேட்டு. அந்த மேட்டை வச்சு ஒரு வீட்டோட குடும்பத்தோட ரகசியத்தை சொல்லிவிடலாங்க. என்னங்க மேட்டுக்கு எங்கள் ரகசியத்துக்கு என்னங்க இருக்குது அப்படின்னா, மேட்டு வந்து சுத்தமாக இருக்கணுங்க. மூணு நாளைக்கு ஒரு தடவை, நாலு நாளைக்கு ஒரு தடவை, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மேட்டை மாற்றிக்கிட்டே இருக்கணுங்க. மேட்டை நினச்சி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக வைக்கணுங்க. மேட்டு வந்து சுத்தமாக இருக்கணும். மேட்டு வந்து எப்பொழுதுமே ஒரு வீட்டில் சுத்தமாக போட்டிங்கன்னா, நல்லா நீட்டாக போட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாங்கன்னு அர்த்தம், வந்து குடியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம பெண்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம தான் எப்பயுமே பழைய துணி இருக்குது, நம்ம பழைய பாவாடை, பழைய ஜாக்கெட்டு, நம்ம வீட்டுக்காரோட பனியனு, பழைய சட்டை, பழைய வேட்டி, இதெல்லாம் இருந்தால் கைலி, மொதல் விஷயம் கைலி. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஆளுங்க கிழிச்சு 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 துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய தவறான செயல். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னா இந்த கிச்சன் மேடையில் துடைக்கக்கூடிய துணி வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டவல் வச்சுக்கோங்க. நீங்கள் கிச்சன் துடைக்கிறதுக்குன்னு தனியாக டவல் வாங்கிக்கணும். பெண்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். இப்போ பணத்தை ஈர்க்கணும், மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும், நான் மிகப்பெரிய செல்வந்தராகணும் அப்படின்னா இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம இதுதான் ஃபண்டமெண்டல். அப்போ அடுப்படியில் துடைக்கிற அடுப்பு வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கணும். அதே போன்று நீங்கள் என்ன பண்ணால், நிச்சயமாக உங்கள் வீட்டுக்காரர் கொடுக்குற காசு, உங்கள் வீட்டில் மீதி பணம் வருதுன்னா அதை வந்து உங்கள் அஞ்சலைப்பட்டியில் போடுங்க. அஞ்சலைப்பட்டியில் மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அஞ்சலைப்பட்டியில் இந்த மாதத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜாமான நிறைய வைங்க, அரிசி பாத்திரமாக நிறைய வைங்க. அதில் அன்னலட்சுமி சின்னதாக போட்டு வைங்க அரிசி பாத்திரத்தில். அதே போன்ற பருப்பு, புளி, மல்லிகை ஜாமான் அனைத்துமே நிறைய வாங்கி வைங்க. என்றைக்கும் உங்கள் வீட்டில் நிறை நிறைய ஈர்க்கும். அப்போ வெள்ளிக்கிழமை தூங்கி எழுந்துச்சுன்னா நிறைய இருக்குது என்கிட்ட ஜாமான் அப்படின்னு நிறைய நிறைய இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே எல்லாம் ஜாமான் ஓரளவுக்கு ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க, நிறை நிறைய இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக அத்தியற்புதமான எளிய வழிமுறை சொல்கிறேன் உங்களுக்கு. எளிய வழிமுறை தான், நான் வந்து எளிய வழிமுறை டிப்ஸு வந்து சூப்பரான டிப்ஸு. நீங்கள் இதை கேட்கும்பொழுது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றம்.
அப்போ வீட்டில் வந்து நம்ம துணிமணியெல்லாம் துவைக்கிறோம், காய வைக்கிறோம், உடனே மடிக்கணும், கொண்டு வந்து செல்ஃபில் வச்சு அடுக்கணும். அது கபோர்டு இல்லைன்னா கூடயும் பரவாயில்ல, அந்த இதில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கட்டி நீட்டாக இருக்கணும் வீடு. அப்போ வீடு நீட்டாக இருக்கும் பொழுது சுத்தம் சோறு போடும், மகாலட்சுமி வந்து தங்கும். இப்போ சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட பீரோல் வச்சுருப்பீங்க, பணம் வச்சுருப்பீங்க. அந்த பணம் வச்சுருக்கிற பீரோவில் திறந்து கண்டிப்பாக நீங்கள் பன்னீர், அந்த பன்னீரை வந்து உங்கள் வீட்டில் அந்த பீரோலில் தெளித்து வச்சுருங்க. ஏங்க பன்னீரை வந்து பீரோலில் தெளித்தா பணம் வருமா அப்படின்னு கேட்டால், மகாலட்சுமிக்கு வாசமாக இருக்கும். அப்போ நீங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சாம்பிராணி போடுங்க. அந்த சாம்பிராணி போடையில் குங்குல்லியம், வெண்கடுகு, பால் சாம்பிராணி வச்சு சூப்பராக நுணுக்கி வச்சு போடுங்க. இந்த வெண்கடுகு என்ன பண்ணும் அப்படின்னா, குங்குல்லியம் வெண்கடுகும் கஞ்சிஸ்டியை விரட்டி விட்றோம். அந்த மருதாணி பெரிய மகாலட்சுமி சாம்பிராணி பால் சாம்பிராணி போடையில் நம்ம வீட்டில் வந்து அப்படியே தங்கிடுவாங்க. அப்போ அதோட நம்ம பீரோலில் பன்னீரும் தெளித்து போடும்பொழுது வாசமாக இருக்கும் பொழுது, எப்பயுமே மகாலட்சுமிக்கு வாசமாக இருக்கிற இடம் தான் பிடிக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாளாவது போடுங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணி, டெய்லியும் சாம்பிராணி போடலாம். இந்த செவ்வாய் வெள்ளியாவது போட்டு நம்ம கந்திஷ்டியை போக்கி நம்ம மகாலட்சுமி வீட்டில் தங்க வைக்கக்கூடிய எளிய வழிமுறை சொல்கிறேன். இப்போ இந்த ஆடி மாதத்தில் பெண்கள்லாம் நீங்கள் டெய்லி செய்கிறீங்க இல்லைன்னே சொல்லலை. ஒரு சில வீட்டில் நடக்கிற விஷயத்தை பார்க்குறேன். ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மேட்டை பார்த்தா மேட்டை கால் வைக்க முடியல. அதே வீட்டில் கிச்சனில் ஒரு ஜாக்கெட்டு கிடக்கு, பழைய ஜாக்கெட். இதெல்லாம் ஏன்னா நம்ம பாசிட்டிவ் பணக்காரர் நிலைமை, பணக்காரர் இருக்கிறவங்க போய் இதை செய்வாங்களே இந்த வேலை. அப்போ இது போன்ற விஷயங்களை நீங்கள் கவனப்படுத்திக்கிங்க. இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தாயாரை போய் பாருங்கள். எந்த தாயார் பார்த்தாலும் உங்கள் விருப்பம் போல் பாருங்கள். ஆடிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் கொட்டும். அப்படியே மகாலட்சுமி வீட்டில் நம்ம வீட்டில் வச்சு லாக் பண்ணிடுவோம். உண்மையால் சொல்கிறேன். அப்போ ஸ்ரீராம் வாஸ்தாஸ்திரத்தில் இன்றைக்கி பணத்தை ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகக்கூடிய பெண்களுக்காக உங்களுக்கு வழி சொல்கிறேன். நீங்கள் பெண்கள் ஹாப்பியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் ஹாப்பி, ஆண்கள் ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. அப்போ பெண்களும் இதை பண்ணணும், ஆண்களும் பெண்களுக்கு இந்த உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பாக இருந்து நிச்சயமாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இது போன்ற செய்யும்போது கண்கள் போல மேல்மை ஆண், கீழ்மை பெண்ணுங்கிற மாதிரி அப்படி ரெண்டு பேரும் இது மாதிரி இவன் அமைப்போடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கைங்கிற இது நல்ல எவ்வளோ தீயமை செயலையும் அடித்து வெளியே விரட்டி விட்டு நல்ல சக்திகளை அழகாக வீட்டில் உட்கார வச்சு மகாலட்சுமியோடு நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை அதி அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான செல்வந்தராக வாழலாம். நிச்சயமாக ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். நிச்சயமாக அதி அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கை வாழ்வதற்குன்னு இருக்கக்கூடாது. நமக்கு பணத்தை ஈர்த்து மிகப்பெரிய பணக்காரராக வாழும்பொழுது கொண்டாடுறது போல் இருக்கணும். அப்போ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவ பிரபஞ்சிற்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வருவோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த். ஜெய் ஸ்ரீராம்.